ஆன்மீக நண்பன் நேயர்களுக்கு வணக்கம் கோயிலை தரையில் பார்த்திருப்பீர்கள் மலையில் பார்த்திருப்பீர்கள் கடற்கரை ஓரத்தில் பார்த்திருப்பீங்க ஆனா கடலுக்குள்ளே போய் சாமி கும்பிடுவதை பார்த்திருக்கிறீர்களா இல்லைதானே ஆனா அப்படி ஒரு கோயிலும் இருக்கு என்னது நடுக்கடல்ல கோயிலா அதுவும் நடந்தே போய் சாமி கும்பிடுவதா என்னங்க கதை விடுகிறீர்களா என்ற கேள்வி எழத்தான் செய்யும் ஆனால் தினம் தினம் அதிசயம் என்று சொல்லும் வகையில் நாள்தோறும் கடல் கோயிலை நடந்து போய் தரிசிக்கின்றனர் ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் இந்துக்களுக்கும் ஜைன மதத்தினருக்கும் வழிபாட்டுக்குரிய ஏராளமான ஆலயங்கள் இருப்பது குஜராத் மாநிலத்தில்தான் குஜராத் மாநிலத்தின் பாவ் நகர் மாவட்டத்தில் கோலியாக் என்ற இடத்தில்தான் இந்த கடல் கோயில் இருக்கிறது பாவ்நகர் எளிதில் சென்றடையும் வகையில் ரயில் மற்றும் விமான போக்குவரத்து உண்டு பாவ் நகரிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கோலியாக் இந்த சிறு கிராமத்தை தாலாட்டுகிறது அரபிக் கடல் இந்த கடற்பரப்பு நாள்தோறும் உள்வாங்கக்கூடியது அமாவாசை பௌர்ணமி காலங்களில் அதிக தூரம் உள்வாங்கக்கூடியது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் பல மணி நேரம் கடல் உள்வாங்கிய நிலையில் இருக்கும் கடல் உள்வாங்க நாமும் அப்படியே நடந்து போகலாம் கடலில் நான்கு சக்கர வாகனங்கள் கூட செல்லும் வகையில் மண்வாகி இருக்கும் அதனால் நடப்பது எளிதாக இருக்கும் கடலுக்குள் மூழ்கியே இருக்கும் இந்த கோயில் கடல் உள்வாங்கும் போது மட்டுமே வெளியே தெரியும் கடல் உள்வாங்க உள்வாங்க மக்களும் அதைத் தொடர்ந்து அப்படியே காலார கடலில் நடந்து போய் சாமி தரிசனம் செய்துவிட்டு கடல் மீண்டும் வெளியே வருவதற்குள் ஓடி வந்து விடுகிறார்கள் இந்த கோயிலின் புராண வரலாறு மகாபாரத யுத்தம் முடிந்த பிறகு பாண்டவர்கள் வெற்றி மிதப்பில் களியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கவில்லை மாறாக நிகழ்ந்த இறப்பினால் உண்டான தோஷம் கருதி துயரமடைந்தனர் தங்களின் இரட்சகனான கிருஷ்ணரிடம் பாவ விமோசனம் தீர வழி கேட்டனர் அவர் ஒரு கரிய நிற தண்டமும் கருப்பு மாடு ஒன்றையும் வரவழைத்து இக்கருப்பு தண்டத்தினை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு இம்மாட்டினை பின்தொடருங்கள் இவ்விரண்டும் எங்கு வெள்ளை நிறமாக மாறுகின்றதோ அங்கு இறைவனை மனம் உருகி வழிபடுங்கள் உங்களின் போரினால் உருவான பாவங்கள் விலக இறைவன் அருள் புரிவான் என்றார் அதன்படியே அவர்கள் மாட்டினை பின்தொடர கோலியாத்தில் தண்டமும் மாடும் வெள்ளை நிறம் அடைந்தது அவ்விடத்திலே ஒரு குளம் வெட்டி நீராடி ஐவரும் இறைவனை குறித்து தியானித்தனர் ஐவருக்கும் ஐந்து சிவலிங்கம் நந்தியுடன் சுயம்புவாக எழுந்தருளி விமோசனம் அளித்தார் இறைவன் இது புராண வரலாறு இது கோலியாக் நிஷ்கலங் மகாதேவ் கோயில் ஆர்ப்பரிக்கும் ஆக்ரோஷ அலையில் காணப்படும் கோலியாக் கடலில் ஆலயம் மகாதேவரின் ஆற்றலை உணர செய்யும் சிவாலயம் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி